அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த கேரளா மலர் வீடியோ பதிவுல திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில சுவாமி ரெசார்ட்ஸ்க்கு மாடியில பாத்தீங்க அப்படின்னா கேரளா மாடல் ரூஃபிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில பாக்க போறோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு புது கலரை தான் இங்க லான்ச் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரே, புதுசா பாத்தீங்க அப்படின்னா கிரீன் ட்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா ப்ளூவை ட்ரை பண்ணிருக்கோம். சோ ப்ளூ மேட் பினிஷிங்ல வந்து 20 pairs வாரண்டி ஷீட் வந்து இங்க லான்ச் பண்ணிருக்கிறோம். சோ இது ஏன் அப்படின்னா இங்க வந்து அட்ராக்டிவா பார்க்க மக்கள் பார்க்கும்போது உடனே அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ இந்த கலர் வந்து புதுசா லான்ச் பண்ணிக்கிறோம். கரெக்டா இந்த பில்டிங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டா மூலிகை தோட்டத்துக்கு அப்படி ஆப்போசிட் ரோட்ல இருக்குதுங்க. மூலிகை தோட்டம் அப்படிங்கிற போர்டு கிட்ட நின்று அப்படி லெப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் தெரியும். சோ சாமி ரெசார்ட்ஸ் நீங்க வந்தீங்கன்னா ஏலகிரி பக்கம் யாராவது விசிட்டிங் வந்தீங்க அப்படின்னா நம்ம ரூஃபிங் அங்க இருக்குது, நீங்க டைரக்டா அங்க போய் பாக்கலாம். சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெரஸுக்கும் ஃபுல்லா கவர் பண்ணி ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை அவங்க பேஸ் பண்ணி உள்ள வந்து ஃபால் சீலிங் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பார்ட்டியால கன்வெர்ட் பண்றதுக்காக இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம கேம்ஸ் ரூஃபிங் சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ ஏதோ நீங்க பாக்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதை அழுத்தினீங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து போட்டோவும் நீங்க பாத்துக்கலாம். உங்க மாவட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோ மட்டும் பாக்கணும்னா அதுக்கும் தனியா கீழே வந்து பிளேலிஸ்ட் போட்டு தனி இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கோம். சோ அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்க மாவட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோ மட்டும் டீட்டெயிலா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூஃபிங் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஃபுல் HD போட்டுக்கிறோம். உங்க மொபைல வந்து குவாலிட்டி கம்மியா ஓடிச்சுன்னா குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தி போனை ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல வச்சுட்டு பாருங்க, பாக்குறது நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தெரியும். சோ எப்ப பார்த்தாலும் ரூஃபிங் வீடியோவே போடாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரக்சரல் வீடியோவும் போட்டுக்கிறோம். சோ எந்த அளவுக்கு கிட்ட கிட்ட இந்த பர்லின்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி போடுறோம் அப்படிங்கறத டீட்டெயில்டா நீங்க இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சோ எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கும் நம்ம ரூஃபிங்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 22 kg ஒரு பைப்பு போட்டு ஒரு லோடு எடுக்குது அப்படின்னா 26 kg போட்டு அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நாங்கள் வந்து டிசைன் பண்ணிடுறோம். சோ எக்ஸ்ட்ரா வெயிட்டா தான் நம்ம வந்து ஆட் பண்றோம். அப்படி பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து லைஃப் லாங் வரும், பக்லிங்கும் உங்களுக்கு ஆகாதுங்க. ஸோ கேம்ஸ் ரூபிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும், பிராண்டடான மெட்டில் மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்கள் கிட்ட எக்காரத்தை கொண்டு ரேட் அதிகம் தான் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, பட் ஆனால் 10 ரூபா சேர்ந்து போனாலும் வேலை நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கேம்ஸ் ரூபிங் கூப்பிடுங்க. எங்கள் கிட்ட ரேட் அதிகம்னு சொல்லலைங்க, மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப எங்கள் கிட்ட அதிகம். அதுக்கான காரணம் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கலாம். முதல் விஷயம் ஸ்ட்ரக்சர், அப்பல்லோ டாடா நிசோன் இந்த மூணு பிராண்டு பைப்பை தவிர முதல்ல நாங்கள் வேற எந்த மெட்டீரியலுமே நாங்கள் வந்து பயன்படுத்துறதில்ல, அது ஒரு காரணங்க. எவ்வளோ கிட்ட கிட்ட இந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கணும்னு பாருங்க, அப்போ எவ்வளோ பைப் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இவ்வளோ மாடியில் இந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சிருக்கிறோம், எத்தனை பேர் எங்கள் டீம் வந்து வேலை செய்கிறாங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோ லேபர் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணுறோம், அடுத்தது ஷீட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ரெண்டு டைம் வேலை செய்யற மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறனால தான் எங்களோட ஒர்க் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தயாரிக்கப்படுற ஷீட்டு இது இல்லை, இது வந்து ஜெர்மன் இம்போர்ட்டட் ஷீட், இது மேட் ஃபினிஷிங்கில் வந்துடும். இது எந்த நம்ம ஊரில் இருக்கிற ஷீட்டில் மெக்னீசியம் கிடையாது, இந்த ஷீட்டில் மெக்னீசியம் இருக்குது. அதோட வேலை என்ன அப்படின்னா சீட்டை துருப்பிடிக்க விடாது, லைஃப் லாங் சீட்டு உழைக்கும். அந்த அதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூஃபிங் ஷீட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஒரு காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் கட்டர் இந்த கீழே வந்து டிசைன் கொடுக்கறது அது மாதிரி நிறைய பண்ணுறோம். மற்றவங்க பண்ணுற ஸ்ட்ரக்சருக்கும் எங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றவங்க பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏணிலாம் அப்படியே தெரியும், ஓட்ட ஓட்டையே தெரியுற மாதிரி அப்படியே விட்டுருவாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எல்லாம் டீட்டெயிலாக பார்த்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவோம். மெயின் மெட்டீரியலு இதெல்லாம் ஒரு பார்ட் இருந்தாலும் இந்த வேலைக்கு ரெண்டு விஷயம் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று ஒழுக்கம், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த ரெண்டுமே எங்கள் கம்பெனியில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏனோ தானோன்னா எங்கள் ஆளுங்க வந்து பேசுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு டீட்டெயிலாக இந்த மாதிரி தான் சார் வருது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸிவாக முதல்ல பதில் சொல்லுவாங்க. வேலை செய்ய தெரிஞ்ச கரெக்டான ஆட்களை வச்சு வேலை செய்கிறோம், அது மெயினான ஒரு விஷயம். இங்கே மோஸ்ட்லி யாருமே அந்த அளவுக்குலாம் இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனலாலாம் யாருமே போடல, வெல்டிங் மிஷின் வாங்கினவங்களாம் வெல்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டுக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எத்தனையோ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேற இடத்துல போட்டு மன உளைச்சலாகி மறுபடியும் என்னை பிரிச்சு கொடுக்க சொல்லிலாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் சைட்லேருந்து அந்த பிரச்சனைலாம் வராது. உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு 10 ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்லைங்க, வேலை நீட்டாக இருக்கணும், பொருள் தரமாக இருக்கணும் அப்படின்னா கேம்ஸ் ரூபிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன், மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். நன்றி, வணக்கம்.